ஏ ரகுமான் விவாகரத்திற்கும் தனுஷ் தான் காரணமா? இது என்ன புது புரளியா இருக்கு? இசை புயல் ஏ ரகுமான் 29 ஆண்டுகால திருமண வாழ்க்கைக்கு பின் தன் மனைவி சாய்ரா பானுவை விவாகரத்து செய்து பிரிவதாக அறிவித்துள்ள நிலையில் நெட்டிசன்கள் தனுஷை கலாய்த்து வருகின்றனர். தமிழ் சினிமா பிரபலங்கள் விவாகரத்து செய்து பிரிவதாக தொடர்கதை ஆகி வருகிறது. ஏற்கனவே இந்த ஆண்டு இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் சைந்தவி ஜோடியின் விவாகரத்தும் நடிகை ஜெயம் ரவி ஆர்ஜி தம்பதியின் விவாகரத்தும் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக நிலை அதெல்லாம் மிஞ்சும் வகையில் நேற்று இரவு ஒரு பேரிடியாய் வந்த அறிவிப்பு தான் இசை புயல் ஏ ரகுமான் சாய்ரா பானு தம்பதியின் விவாகரத்து செய்தி. இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் கடந்த 1995 ஆண்டு சாய்ரா பானுவை திருமணம் செய்து கொண்டார். திருமணத்திற்கு பின்னர் தீரா காதலுடன் இருந்து வந்த இந்த ஜோடிக்கு கத்திஜா ரஹிமா என இரு மகள்களும் உள்ளனர். ஏ ஆர் அமீன் என்ற மகனும் உள்ளனர். திருமணமாகி 29 ஆண்டுகள் வாழ்ந்து வந்த இந்த ஜோடி தற்பொழுது திடீரென விவாகரத்து முடிவை அறிவித்திருப்பது பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. மிகுந்த வலி மற்றும் வேதனையோடு தான் இந்த முடிவை எடுத்துள்ளதாக சாய்ரா தெரிவித்திருக்கிறார். ஏ ஆர் ரகுமான் விவாகரத்து செய்தி ட்ரெண்டிங்கான கையோடு நடிகர் தனுஷின் பெயரில் சோசியல் மீடியாவில் அதிகம் ட்ரெண்ட் ஆனது. பொதுவாகவே தமிழ் சினிமாவில் யார் விவாகரத்து முடிவை அறிவித்தாலும் தனுஷின் பெயரை அதில் இழுத்துவிட்டு மீம் கிரியேட்டர்கள் கலாய்த்து உண்டு. அந்த வகையில் சமீபத்தில் விவாகரத்து பெற்று பிரிந்த ஜெயம் ரவி ஆர்த்தி தம்பதியின் விவாகரத்தின் போது தனுஷின் பெயர் அடிபட்டது. அதே போல தனுஷின் கேப்டன் மில்லர் படத்தில் பணியாற்றிய பின்னர் தான் இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ்குமார் சைந்தவியை விவாகரத்து செய்து பிரிந்தது குறிப்பிட்டு நெட்டிசன்கள் தனுஷை ட்ரால் செய்தனர். தற்பொழுது அதே ஒரு நிலை தான் ஏ ஆர் ரகுமான் விவாகரத்து விஷயத்திலும் வந்துள்ளது. இசை புயல் ஏ ஆர் ரகுமான் தமிழில் கடைசியாக பணியாற்றியது தனுஷின் ராயன் படம் தான். அதை குறிப்பிட்டு அவரை மீம் போட்டு கலாய்த்து வருகின்றனர். எவன் டைவர்ஸ் பண்ணாலும் உன்னைத்தான் அடிப்பாங்க, பாய் டைவர்ஸ் கான்ட்ரவர்சியில் இருந்து மட்டும் தாண்டிட்டேனா, நீதான் ப்ரோ ரியல் வீரன் என்று கலாய்த்து நெட்டிசன்கள் பதிவிட்டுள்ள மீம் வைரலாகி வருகிறது. அது மட்டுமின்றி மெட்ராஸ் படத்தில் வரும் சுவரில் தனுஷின் புகைப்படம் இடம்பெற்றுள்ளதை போல் எடிட் செய்து ஊர்ல யாருக்கு டைவர்ஸ் ஆனாலும் அண்ணனை தான் முதல்ல தேடுறாங்க என்று குறிப்பிட்டு போட்டுள்ள மீமும் ட்ரெண்டிங் ஆகி வருகிறது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.